அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இன்றைக்கி சாம்பார் சமையல், சாம்பார் வைக்கிறது. அதாவது மொத்தத்தில் இந்த பாருங்கள், எல்லா காயுமே ஒரு முக்கால் கிலோ கணக்கு, இந்த மாங்காய் முதல் கொண்டு மொத்தமே இருக்குது பாருங்கள். எல்லா காய்கறியுமே இருக்குது, மிக்ஸாக போடுறது முக்கால் கிலோ. அந்த இதுக்கு தேவையான பருப்பு வந்து 100 கிராமு, அந்த கழுவுறக்காக வேண்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த இதில் கொஞ்சம் புளி, இந்த இதுகள்லாம் இருக்குது பாருங்கள். இந்த தக்காளி டீஸ்பூனு, அதாவது 3 டீஸ்பூனு மசால் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூனு ஜீரகப்பொடி, கொஞ்சம் போல் வெந்தயம், அதே மாதிரி கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் புளி எடுத்துருக்கேன் பாருங்கள். இது எல்லாம் தேவையான பொருட்கள். முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க, பருப்பை நல்லா கழுவிட்டு, பருப்பை கழுவிட்டு அளவாக தண்ணி வச்சு, கொஞ்சம் போல் அளவாக தண்ணி வச்சு, ஒரு கிழங்குகள், இந்த கிழங்குகள்லாம் கெட்டியாக இருக்கும் அன்பர்களே. இந்த கிழங்கு நூக்களையும் உருளைக்கிழங்கையும் மட்டும் அதை வெட்டி அந்த பருப்பு கூடைய ஒரு விசிலுக்கு வைக்கணும் நண்பர்களே. அதுக்கு பின்னாடி காய்கறியெல்லாம் அப்படியே ஒன்றுன்னா இது பண்ணுறேன். நான் அதெல்லாம் காமிக்கிறேன் நண்பர்களே. அன்பர்களே, இப்போ பார்த்தீங்களா, விசில் சத்தம் கேட்டுச்சா? கேட்டு வருங்க. எல்லாமே கட் பண்ணி, அதாவது முதல்ல காயா, முழு காயா அப்படியே நல்லா சுத்தம் பண்ணிடணும் முதல்ல. யார் இதுன்றீங்கன்னாலும் சரி, ஏன்னா கடையிலேருந்து வாங்குகிறோம், வாங்குறது நம்ம இன்றைக்கி உள்ள நிலைக்கு காயை மொத்தத்தில் நல்லா சுத்தம் பண்ணிடுறோம். அப்புறட்டு அறுத்துட்டும் நம்ம சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணுற மாதிரி தான் இப்போ ஏற்கனவே நம்ம இதுவரில் கத்திரிக்காய் ஒன்று மட்டும் காரிரும்னு சொல்லி நம்ம தண்ணிக்குள்ளேயே எங்கள் பற்றிக்கலாம் நண்பர்களே. அறுத்த ஒன்று போட்டுருவோம், ஏன்னா கலரும் மாறிடும் காரிரும். இப்போ நான் பீன்ஸு, அவரைக்காய், கத்திரிக்காய் இது மூணையும் தண்ணிக்குள்ளே அப்படியே அறுத்து போட்ட மாதிரி அப்படியே கிடக்கு. அடுத்தப்பில் தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் குழம்பு கூட போடுறதுக்காக உள்ளது போட்டிருக்கு. புளி கரைச்சி ஊற்றணுங்கிறக்காக வேண்டி. மாங்காய் வந்து போடுறது வந்து குழம்பு ரெடியான பின்னாடி, வெந்ததுக்கு காயெல்லாம் வெந்ததுக்கு பின்னாடி கடைசியில் தான் போடணும், இல்லாட்டி அது களியாக போயிடும். இந்த கிழங்கு இதுகள்லாம் பாருங்கள், இது முள்ளங்கி, இது கேரட்டு, இது நூக்கல் அப்படி இருக்குது. இது பாருங்கள், இந்த சின்ன வெங்காயம் எப்படி வச்சுக்கோங்க, தாளிக்கும் போது நமக்கு அதை இது பண்ணுறதுக்காக வேண்டி. தாளிக்கும் போது என்ன செய்யணும், தாளிக்கிறதுக்கு முன்னாடி மல்லித்தலையும் போட்டு அந்த குழம்புல போட்டு விட்டணும். அடுத்து அப்படி தாளிக்கு போகும்போது இந்த சின்ன வெங்காயம், கருகாப்பில் இது போட்டு இது பண்ணிடணும். இது அந்த மாதிரி செஞ்சால் தான் நண்பர்களே நல்ல மனமாகவும் இருக்கும், மருத்துவ குணமாகவும் இருக்கும் நண்பர்களே. அடுத்தப்பில் அங்கே பாருங்கள், இங்கே கழனி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இது அதாவது அரிசி கடைஞ்ச கழனி தண்ணி. அதில் இருந்தால் கூட இன்னும் சாம்பார் நல்லா ருசியாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் முதல் அரிசியை கழுவி ஊற்றிட்டு அடுத்து வர்றதை கொஞ்சம் நேரம் ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவ போகும்போது இந்த கழனி தண்ணி இதெல்லாம் நம்ம இப்போ இனி அப்படியே பருப்பு ரெடியாக இருக்குது. வெந்து உருளைக்கிழங்கும் பருப்பை மட்டும் போட்டு ரெடியாக இருக்குது. அப்படியே இந்த காய்கறிகளையும் போட போகிறேன் அன்பர்களே. அன்பர்களே பாருங்க, அன்பர்களே கிழங்கும் பருப்பும் எல்லாம் வெந்துருச்சு. இனி அப்படியே காய்கறிகள் எல்லாத்தையும் இது பண்ணுறது தான் பாருங்க அன்பர்களே. பாருங்க, நம்ம இந்த இப்போ நூக்கல் போடுறோம். நூக்கல், கேரட்டு, முள்ளங்கி, கிழங்கு எல்லாத்தையும் போட்டோம். மாங்காயை கடைசியில் தான் போடணும். அடுத்தப்பில் காய்கறிகளையும் நம்ம அன்பர்களே காய்கள் எல்லாத்தையும். அடுத்து தக்காளி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அந்த பூண்டு 2 பல்லு போட்டது, இது எல்லாம் அப்படியே போடுறோம். இனி அப்படியே தேவையான அளவுக்கு அந்த தண்ணி சம்பத்திங்களா, அது இனி அப்படியே மூடி ஒரே ஒரு விசிலுக்கு மாத்திரம் விட்டோம்டா, 2 விசில் விடணும். அதாவது காய் எல்லாமே மொத்தமாக வெந்துடும், 2 விசில் விட்டால் நம்ம அப்படியே இனி தாளிக்கிறது தான். அடுத்து தாளிக்கும் போது காமிக்கிறேன் அன்பர்களே. அன்பர்களே, அந்த குக்கர் ரொம்ப சின்ன குக்கராக இருந்தனால அதை மாற்றிட்டேன், வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் பாருங்கள். அது எல்லாம் தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. மசாலா, தேவையான உப்பு, அந்த மசாலா பொடி, இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா போட்டுருவோம். போட்டு எல்லாத்தையும் கலக்கணும், கலந்து விடுறோம் பாருங்க. இந்த காய் அப்படியே வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும் அன்பர்களே. குக்கரில் வச்சா 2 விசிலு, இல்லை காயை வேக விட்டாக்க ஒரு 15 நிமிஷம், அவ்வளோதான். அடுத்து அப்படி தாளிக்கிறதா, தாளிச்சுட்டு அப்படியே இறக்கணும்டாவே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போவே நம்ம என்ன செய்யலாம், அந்த உப்பு இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தாராளமாக பார்க்கலாம். பார்த்துக்கிட்டோம்னாக்க அந்த செயற்கை எல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறது நமக்கு இதாகும்.
என்ன ருசியாக இருக்கான் பிரல, உண்மையிலேயே இனி இதெல்லாம் அந்த காய்கறி எல்லாத்தையும் வெந்து ஒன்று சேர்ந்து அதனுடைய ருசிகளை சேரப்போகும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கு நம்மளே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிகமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நல்லா வெரைட்டியாக நான் வீடியோ போட்டு வர்றேன் நண்பர்களே. அடுத்த நண்பர்களே பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் காய் வந்துருச்சு, 5 நிமிஷம் மாங்காயும் புளியும் ஊற்றி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தாளிக்க போகிறோம் பாருங்கள், ஸ்பூனை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறோம். அப்படியே பாருங்கம்மே, இந்த எண்ணெய் லேசாக சூடேறிச்சு, என்ன செய்யறேன்னு பாருங்கள் நண்பர்களே. நம்ம இப்போ இதுக்கு இடையில் ரொம்ப கம்மியாக இருக்கணும்னு சொல்லி என் பேத்தி அதாவது குளகுளன்னு இருக்கணும் சாம்பார் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. அதுக்காக வந்து நான் தண்ணியும் கம்மியாக அளவாக வச்சுருக்கிறேன், அதையும் நல்லா ருசியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அதுக்காக வேண்டி. பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு, கையில் வந்து எப்படின்னு பார்த்தா தெரியும் நமக்கு. அப்படியே கடுகு மட்டும் போட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம் பாருங்கள், கடுகு போட்டு பொரியலாம். பொரியுது, கடுகு பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கு பின்னாடி அப்படியே பாருங்க, கடுகு பொரிஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க, இந்த சத்தம் நிற்கலாம். அப்போ தான் கடுகு பொரிஞ்சிருச்சு, இல்லாட்டி பச்சையாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா அந்த வெங்காயம் செவக்க தண்ணியும் நல்லா இது பண்ணணும். அப்போ தான் அந்த உடல் நல்லா மனமாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாகவும் இருக்கும் பாருங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், ஒரு ஒரு நிமிஷம் வாடை அப்படியே சும்மா தாளிக்கிற வாடை சும்மா கம்ம கம்மன்னு தூக்குது அன்பர்களே. உண்மையிலேயே சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே நல்லா அமைஞ்சிருக்கு, அமைப்பாக இருக்குது. எல்லோரும் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள், வச்சு பாருங்கள் நிறையா. ஏன்னா காய்கறியில் தான் எல்லா வகையிலையுமே சத்து. அன்புரில் இருந்தால் வெந்துருச்சு அன்புரில், இது பா கொஞ்சம் போல் இந்த குழம்பையும் எடுத்து இந்த அப்படின்னு சுழாய் விட்டோம்டா அது பூராமே வந்துடும். பார்த்தீங்களா அன்புரில் என்ன ஒரு கலராகவும் என்ன ஒரு இதாகவும் இருக்குது, அந்த கலரு ஒரு பொன்னிறமாக அப்படியே தக 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 தகன்னு மின்றது மாதிரியே இருக்குது சாம்பார். இப்போ நம்ம என்ன கொஞ்சம் போல் இதை அப்படியே கலக்கி விட்டு கொஞ்சம் போல் எடுத்து ருசி பார்ப்பான் பொருள். எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு, சாம்பார் குழம்பு ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். ருசி பார்த்தாச்சு, ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நல்ல ருசியாக இருக்குது. எல்லா பேரும் பாருங்கள், அதே மாதிரி செஞ்சு பயனடைங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி, வணக்கம்.